எத்தனையோ கிணறுகள் பாழடைந்து கிடக்கின்றன, எத்தனையோ கனமான மாளிகைகள் பாழ்பட்டு கிடக்கின்றன. அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவற்றை பார்க்கவில்லையா? அவ்வாறு பார்த்திருந்தால் அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளங்களும் நல்லவற்றை செவியேற்கும் காதுகளும் உண்டாகியிருக்கும். நிச்சயமாக புறக்கண்கள் குருடாகவில்லை, எனினும் நெஞ்சுள்ளே இருக்கும் இதயங்கள் அகக்கண்கள்தான் குருடாகின்றன. நபியே, இன்னும் வரவில்லையே என்று வேதனையை அவர்கள் அவசரப்படுகிறார்கள். அல்லாஹ் தான் வாக்குறுதிக்கு மாறு செய்வதில்லை. மேலும் உம்முடைய ரப்பிடம் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடுகிற 1000 ஆண்டுகளைப் போலாகும். அநியாயங்கள் செய்து கொண்டிருந்த எத்தனையோ ஊர்களுக்கு நான் அவகாசம் கொடுத்தேன், பின்னர் அவற்றை பிடித்துக் கொண்டேன். மேலும் யாவும் என்னிடமே மீண்டும் வர வேண்டும். மனிதர்களே, நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிப்பவனாகவே இருக்கின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக. எனவே எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு. ஆனால் எவர்கள் நம்முடைய வசனங்களை விழுத்தாட்ட முயல்கின்றார்களோ அவர்கள் நரகவாசிகளே. நபியே, உமக்கு முன்னர் நாம் அனுப்பி வைத்த ஒவ்வொரு தூதரும் நபியும் ஓதவோ நன்மையையோ நாடும் போது அவர்களுடைய அந்த நாட்டத்தில் ஷைத்தான் குழப்பத்தை எரியாது இருந்ததில்லை. எனினும் ஷைத்தான் எரிந்த குழப்பத்தை நீக்கி பின்னர் அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானம் மிக்கோனாகவும் இருக்கின்றான். ஷைத்தான் மனங்களில் எரியும் குழப்பத்தை, தங்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறதே அவர்களுக்கும், தங்களுடைய இருதயங்கள் கடினமாக இருக்கின்றனவே அவர்களுக்கும் ஒரு சோதனையாக ஆக்குவதற்கே அவ்வாறு செய்தான். அன்றியும் நிச்சயமாக அநியாயம் செய்பவர்கள் நீண்ட எதிர்ப்பிலும் பகையிலும் தான் திடனாக இருக்கிறார்கள். ஆனால் எவருக்கு கல்வி ஞானம் அளிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக இவ்வேதமானது உம்முடைய ரப்பிடம் இருந்துள்ள உண்மை என்று அறிந்து அதன் மீது ஈமான் கொள்வதற்காகவும் அவ்வாறு செய்தான். அதன் பயனாக அவர்களுடைய இருதயங்கள் அவன் முன் முற்றிலும் வழிபட்டு பணிகின்றன. மேலும் திண்ணமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை நேரான வழியில் செலுத்துபவனாக இருக்கின்றான். ஆனால் காஃபிர்களோ நியாய தீர்ப்புக்கான வேலை தங்களிடம் திடுகூறாக வரும் வரையில், அல்லது தங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்காத அந்த நாள் வரும் வரையில் அதை பற்றி சந்தேகப்படுவதிலிருந்து விடுபட மாட்டார்கள். அந்நாளில் எல்லா அதிகாரமும் அல்லாஹுவுக்குத்தான். அவன் அவர்களுக்கு இடையில் தீர்ப்பு வழங்குவான். ஆகவே ஈமான் கொண்டு சாலிகான செயல்களை செய்பவர்கள் பாக்கியமிக்க சுவனபதிகளில் இருப்பார்கள். ஆனால் எவர்கள் நிராகரித்து நம் வசனங்களை பொய்ப்பிக்க முற்பட்டார்களோ அவர்களுக்குத்தான் இழிவுமிக்க வேதனை உண்டு. இன்னும் எவர்கள் அல்லாஹுடைய பாதையில் தம் இருப்பிடங்களை விட்டு ஹிஜ்ரத் செய்து பின்னர் கொல்லப்பட்டோ அல்லது இறந்தோ விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அழகிய ஜீவ உணவை நிச்சயமாக அளிக்கிறான். ஏனெனில் உணவு அளிப்பவர்களெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வே மிக்க மேலானவன். நிச்சயமாக அவன் அவர்கள் விரும்பும் இடத்தில் பிரவேசிக்க செய்வான். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் மிக அறிந்தவன், மிக்க பொறுமை உடையவன். அது அப்படியே ஆகும். மேலும் எவன் தன்னை பகைவன் துன்புறுத்திய அளவே அவனை துன்புறுத்திய பின்னரும் அப்பகைவனை கொடுமைப்படுத்தினால் கொடுமைப்படுத்தப்பட்டவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கின்றான். கொடுமைக்கு ஆளானோரை காக்கும் வல்லமை மிக்க அல்லாஹ்வே இரவை பகலில், பகலை இரவில் புகுத்துகிறான். இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். இது ஏனெனில் திண்ணமாக அல்லாஹ்தான் உண்மை இறைவன். மற்றும் அவனை அன்றி வேறு எதை அவர்கள் பிரார்த்திக்கிறார்களோ அது பொய்யாகும். இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் அவனே உயர்ந்தவன், மிகவும் பெரியவன். நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலிருந்து மழை நீரை இறக்குகிறான், அதனால் பூமி பசுமையாகி விடுகிறது என்பதை நீர் பார்க்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிக்க கிருபை உடையவனாகவும் எல்லோருடைய தேவைகளையும் நன்கு அறிந்தவன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியனவாகும். நிச்சயமாக அல்லாஹ் தேவைகள் அற்றவனாகவும் புகழ் மிக்கோனாகவும் இருக்கின்றான். நபியே, நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் இப்பூமியில் உள்ளவற்றையும் அவன் கட்டளையால் கடலில் செல்லும் கப்பல்களையும்
உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான். தன் அனுமதியின்றி பூமியின் மீது வானம் விழுந்து விடாதவாறு அவன் தடுத்தும் கொண்டிருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக்க இரக்கமும் அன்பும் உள்ளவன். இன்னும் அவன்தான் உங்களை ஜீவிக்க செய்கிறான், பிறகு உங்களை அவனே மரணமடைய செய்கிறான், அதன் பின்னர் அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். எனினும் நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். நபியே, ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் வணக்க வழிபாட்டு முறையை ஏற்படுத்தினோம், அதனை அவர்கள் பின்பற்றினர். எனவே இக்காரியத்தில் அவர்கள் திடனாக உம்மிடம் பிணங்க வேண்டாம். இன்னும் நீர் அவர்களை உம்முடைய ரப்பின் பக்கம் அழைப்பீராக. நிச்சயமாக நீர்தாம் நேர்வழியில் இருக்கின்றீர். நபியே, பின்னும் அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்தால் நீங்கள் செய்வதை அல்லாஹ்வே நன்கறிந்தவன் என்று அவர்களிடம் கூறுவீராக. நீங்கள் எவ்விஷயத்தில் முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ அதை பற்றி அல்லாஹ் கியாம நாளில் உங்களிடையே தீர்ப்பளிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலும் பூமியிலும் உள்ளவற்றை நன்கு அறிகிறான் என்பதை நீர் அறியவில்லையா? நிச்சயமாக இவையெல்லாம் ஒரு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. உறுதியாக இது அல்லாஹுவுக்கு மிகவும் சுலபமானது. மேலும் இவர்கள் அல்லாஹ் அல்லாததை வணங்குகின்றனர். இதற்கு அவன் எந்தவிதமான அத்தாட்சியையும் இழக்கவில்லை. இதை பற்றி இவ்வாறு வணங்குபவர்களுக்கு எவ்வித கல்வி ஆதாரமும் இல்லை. எனவே இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் இல்லை. இன்னும் அவர்கள் மீது நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் காபிர்களுடைய முகங்களில் வெறுப்பை நீர் அறிவீர். அவர்களிடம் நம் வசனங்களை ஓதி காட்டுபவர்களை அவர்கள் தாக்கவும் முடுகுவார்கள். இன்னும் கொடூரமானதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அதுதான் நரக நெருப்பு. அதனை அல்லாஹ் காபிர்களுக்கு வாக்களிக்கின்றான். மேலும் அது மீளும் இடங்களிலெல்லாம் மிகவும் கெட்டது என்று நபியே நீர் கூறுவீராக. மனிதர்களே, ஓர் உதாரணம் சொல்லப்படுகிறது, எனவே செவிதாழ்த்தி கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை அன்றி வேறு எவற்றை நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ அவையெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஓர் ஈயை கூட படைக்க முடியாது. இன்னும் அவற்றிடம் இருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போனால் அவற்றால் அதனை அந்த ஈயிடம் இருந்து திரும்ப கைப்பற்றவும் முடியாது. தேடுவோனும் தேடப்படுவோனும் பலகீனர்களே. அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு கண்ணியப்படுத்தவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவன், யாவரையும் மிகைத்தவன். அல்லாஹ் மலக்குகளிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் தூதர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியேற்பவன், பார்ப்பவன். அவர்களுக்கு முன் சென்று இருப்பதையும் அவர்களுக்கு பின் வர இருப்பதையும் அவன் நன்கறிகிறான். இன்னும் அவனிடமே எல்லா காரியங்களும் தீர்வுக்காக மீட்கப்படும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், இன்னும் சஜிதாவும் செய்யுங்கள், இன்னும் உங்கள் ரப்பை வணங்குங்கள். மேலும் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நன்மையே செய்யுங்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் அவனுக்காக முயல வேண்டிய அளவுக்கு முயலுங்கள். அவன் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இந்த தீனில், மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. இதுதான் உங்கள் பிதாவாகிய இப்ராஹீமுடைய மார்க்கமுமாகும். அவர்தாம் இதற்கு முன்னர் உங்களுக்கு முஸ்லிம்கள் என பெயரிட்டார். இவ்வேதத்திலும் அவ்வாறே கூறப்பெற்றுள்ளது. இதற்கு நம்முடைய இத்தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாக இருங்கள். ஆகவே நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இன்னும் ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். அல்லாஹுவை பற்றிக் கொள்ளுங்கள். அவன்தான் உங்கள் பாதுகாவலன். பாதுகாவலர்களில் எல்லாம் அவனே மிக்க நல்லவன், மிகச் சிறந்த உதவியாளன்.